அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கார்டன்ஸ். இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. எம்பிபிஎஸ் படிக்க நினைக்கிறோம், கவர்மெண்ட் காலேஜஸ்ல கிடைக்கல அப்படின்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா போலாமான்னு பாக்கிறோம். ஒருவேளை கவர்மெண்ட் கோட்டாலும் கிடைக்கலனா மேனேஜ்மெண்ட் கோட்டால போலாமா, இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால அதுக்கு ஈக்குவலா டீம்டு யூனிவர்சிட்டி ஒரு சில கல்லூரிகள் நல்லா இருக்கு, அந்த டீம்டு யூனிவர்சிட்டியில போலாமா? அப்ப 400 மார்க் மேல வாங்குற மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டால, அதாவது ரிசர்வேஷன் இல்லாத கேட்டகரி உள்ள மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டால போக நினைக்கிறாங்க. பட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை விட ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டி பெட்டரா இருக்கு, அப்ப அதுல நம்ம படிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரிதான் இந்த வீடியோல ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் பாக்கலாங்க. அப்படி எந்த டீம்டு யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். இந்த டீம்டு யூனிவர்சிட்டி கேரளா கொச்சின்ல இருக்குங்க. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டி மெடிக்கல் டீம்டு யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா 24 lakhs, ஹாஸ்டலோட 27, 28, 29 வருது. பட் இந்த அமிர்தா இன்ஸ்டிடியூட் மெடிக்கல் சயின்சஸ்ல காலேஜ் ஃபீஸ் ஆஸ்கி ஃபீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 20 lakhs குள்ள முடியற மாதிரி தான் இருக்கு. அப்போ ஒரு 400 மார்க்குக்கு மேல இருக்கு. அப்போ கவர்மெண்ட் கோட்டால கிடைக்கல, மேனேஜ்மெண்ட் கோட்டால போக நினைக்கிற மாணவர்கள் இந்த அமிர்தா டீம்டு யூனிவர்சிட்டியை தமிழக மாணவர்கள் நிறைய பேர் எடுக்கிறாங்க, நல்லா ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த அமிர்தா டீம்டு யூனிவர்சிட்டியில லாஸ்ட் இயர் ரவுண்ட் ஒன்ல என்ன ரேங்க் வரை கிடைச்சது, என்ன கட் ஆஃப்ல கிடைச்சது, ரவுண்ட் டூல என்ன ரேங்க் கிடைச்சது, என்ன கட் ஆஃப் கிடைச்சது, ரவுண்ட் த்ரீல ஏன் கட் ஆஃப் அதிகமா இருந்தது, அப்ப இந்த வருஷம் என்ன ரேங்க் தேவைப்படலாம், என்ன கட் ஆஃப் தேவைப்படலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோங்க. அப்ப இந்த அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் கொச்சின், சோ இந்த யூனிவர்சிட்டியில லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்ன பொறுத்த வரைக்கும் 1,63,463, க்ளோசிங் கட் ஆஃப் 4,393, ஒரு 20 மார்க் டிகிரீஸ் ஆகி செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்சதுங்க. தென் மாபோபுரண்ட பொறுத்த வரைக்கும் இந்த அமிர்தா டீம் யூனிவர்சிட்டியில ரேங்க் ரொம்ப முன்னாடியே போயிருச்சுங்க, 89,990 க்ளோஸ் ஆச்சு. கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 492, ஆல்மோஸ்ட் 99 மார்க், நியர்லி 100 மார்க் இஸ் மோர் தன் தட் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப். ஒய், அது அமிர்தாவை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் அஃபோர்டபிள் மட்டும் கிடையாதுங்க, காலேஜோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், அவங்களுடைய லேப் ஃபெசிலிட்டிஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு பிஹெச்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். ஒரு சில மாணவர்கள் பிஹெச்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் விட பெட்டரா இருக்கு அப்படிங்கிற ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து நமக்கு தெரிஞ்ச மாணவர்கள் அமிர்தால ஜாயின் பண்ணிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா வெல் எஸ்டாப்ளிஷ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். அப்படி இருக்கும் போது நமக்கு தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டால போறதுக்கு பதிலாம் ஒரு சில மாணவர்கள் அமிர்தால எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம 400+ எடுத்தா நமக்கு செகண்ட் ரவுண்ட்ல நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் 430+, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 430+ மார்க் இருந்தா சேஃப் மார்க். அதே நேரத்தில் 410 இருந்தா செகண்ட் ரவுண்ட்ல சேஃப் மார்க். மாப்அப் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் 500+ இருக்கணும். ஆல் இண்டியா ரேங்க் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் ஒன்ல 1,60,000 1,60,000 இஸ் அ சேஃப் ரேங்க் ஃபார் ரவுண்ட் ஒன், 1,80,000 இஸ் அ சேஃப் ரேங்க் ஃபார் த ரவுண்ட் டூ, and around 80,000 rank is a safe rank for the round 3 or mop-up round. அப்போ இந்த அமிர்தால நமக்கு mop-up roundல கிடைக்கணும் அப்படின்னா 500+ is required for the second round. It is a 410+ is required for first round, 430+ required. So அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு டீம் யூனிவர்சிட்டி பத்தியும் நல்ல டீம் லைக் சென்னையில ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு என்ன ரேங்க் தேவைப்படலாம், என்ன கட் ஆஃப் தேவைப்படலாம், சோ இந்த டாப் டீம் யூனிவர்சிட்டிஸ்ல என்ன மாதிரி கட் ஆஃப் தேவைப்படும் அப்படிங்கறத அடுத்தடுத்து வீடியோல பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.